அன்பின் மறுவுருவம் என் அப்பா. கருவில் என்னை சுமக்கவில்லை, ஆனால் கருவிழியால் சுமந்தவர். அவர் காணா உயரத்தையும் அவர் தோள்களில் என்னை ஏற்றி இந்த அகிலத்தையே காண செய்தவர். நான் கண்ட அத்தனை கனவுகளையும் நினைவாக்கிட வேண்டுமென அயராது ஓடியது என் அப்பாவின் கால்கள். ஏனி படியாய் நின்று என் எதிர்காலத்தையே வரைய செய்தார். கொஞ்சம் நான் சுணங்கினால் கூட தலைவிரடி கொடுக்கும் அன்பானவர். தனக்கு பிடித்தவைகளை மறந்து மறைத்து எனக்கு பிடித்ததை நிறைவேற்றும் அன்பான தெய்வம். உலகில் நான் எட்டு வைத்த முதல் அடியும் எழுதப்பட்ட முதல் வரியும் உங்களால் தான் தொடங்கியது அப்பா. அலாதி பிரியம் கொடுத்ததும் என் அப்பாதான். நான் அழாமல் அன்பால் அள்ளி அணைத்ததும் என் அப்பாதான். இவ்வுலகில் நான் தடம் பதிக்க வேண்டுமென துடிப்பவர், தடுக்கி விடும் பொழுது தடுப்பவர் அப்பா. நான் உங்களை எதிர்த்து பேசியதுண்டு, ஆனால் எதிர்த்து நின்றதில்லை. உங்களை மறுத்து பேசியதுண்டு, ஆனால் மறந்து போனதில்லை. கோபம் கொண்டு நீங்கள் என்னை திட்டும் போதெல்லாம் அதில் பாசம் எட்டி பார்க்கும். என் கைப்பிடித்து வழிநடத்தி வெற்றியின் பாதையில் அழைத்து சென்றவர். உங்கள் பாசத்தில் நான் தாயை கண்டேன். கண்டிப்புகளில் உங்கள் அன்பை காண்கிறேன். உங்கள் வார்த்தைகளில் நான் காணாத அன்பை கூட உங்கள் அக்கறையில் கண்டு வருகிறேன் அப்பா. என் அப்பாவிற்கு அட தெரியாது. குடும்பத்திற்காய் மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும், என்னடா வாழ்க்கை இது என ஒரு நாளும் அவர் நினைத்ததில்லை. போகும் வழி தெரியாமல் மனம் கலங்கி நின்றாலும், தான் கலங்கினால் குடும்பம் கலங்கிவிடுமோ என்று கல்லாய் நின்றவர் என் அப்பா. அப்பா, நான் அழைக்கும் அழகு சொல், உங்கள் கைவிரல் பிடிக்க நான் என்னதவன் செய்தேனோ? இல்லை என்பதே இல்லாமல் போகும் என் அப்பா. இவ்வுலகில் எனக்காக இருக்கும் வரை தோழன் போல நீங்கள் இருப்பதால் உங்கள் தோளில் சாய்ந்தே நான் இருப்பேன். உங்களது மறு உருவம் நான் என ஊர் கூற சிறிது பதட்டம் என்னுள் தொற்றிக்கொள்கிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை வரலாறு இமயமாக நிற்க அதில் சிறு கலக்கம் என்னால் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. ஆகாயம் கூட தலை சாய்ந்து பார்க்கும் என் அப்பா தலை நிமிர்ந்து பார்த்தாள். தன்னைத்தானே சிதுக்கி வந்த தவறை என்மேல் விழாமல் தன்மேல் தாங்கிய சிற்பி என் அப்பா. இரவு பகலை துரத்த, பகலை இரவு துரத்த, எனக்காக இரண்டையும் சேர்த்து துரத்திய உழைப்பாளி என் அப்பா. ஏழு பிறவி மேல் நம்பிக்கை இல்லை எனக்கு. அப்படி ஒன்று இருந்தால் அப்போதும் நான் உங்கள் மகனாக பிறக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்பத்தை மட்டுமே பகிர்ந்த என் தந்தைக்கு இணை ஏதும் இல்லை இப்பிரபஞ்சத்தில். சீரூட்டி வளர்த்த என் தந்தையை என்றுமே சிரம் தாழ்த்த விடமாட்டேன் நான். என் வெற்றியின் ஆயுதமான என் அன்பு தந்தைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன், ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று ஆயிரம் பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் ஆயிரம் பிறைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் தினசரி அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நம் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள், அவர் தொகுதி மக்களுக்கு தினசரி என்னென்ன நன்மைகள் செய்து வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலோடு. நன்றி.